ஜெட்டிகே நேயர்களுக்கு இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துதல் கூறுகிறேன். தேவன் நமக்கு கொடுத்த பாராட்டின கிருபைக்காக அவரை துதிப்போம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய வசனம் நமக்கு மட்டுமில்லை, கேட்குற எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கத்தக்கதாக அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு அமைச்சு தோத்திருக்கிறோம். இந்த நேராடிய நீ மரத்த கொண்டைக்குள் மறைத்து என் வாயிலிருந்து நீ பேசி இந்த வார்த்தைகள் ஜீவனாய் ஆவியாய் இருக்க பிதாவே, நீர் உதவிச்சு கேட்கிற அருமை பிள்ளைகளை பரிசுத்தாவினால் நிரப்பி ஆண்டவரை விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தாரும். ஆவியாண்டை நடத்துகளை பெற்று உத்தம சாட்சிகளாய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தாரும். இயேசுவின் இன்ப நாமத்தை மிக தாழ்வுடன் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. இயேசை கேள்வி கிருஷ்ணில் 36வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இசைக்கில் தீர்க்க சொல்கிறார், சிறுவின் ஜனங்களை பார்த்து நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளித்து உங்களுடைய அசுத்தங்களை எல்லாம் விக்கிரங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கி உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்களை உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான் இறைத்தை எடுத்து சதையான இறைத்தை கொடுத்து உங்களுக்கு கொடுப்பேன் சொல்கிறார். இதில் முக்கியமான மூணு காரியத்தை அவர் சொல்கிறார். பெர்ஃபெக்ட் ஹார்ட், நோமான் இருக்கேன்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஹார்ட்னால் த ஹார்ட் மஸ்ட் பி ரூல் பை ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கும்போது தான் அவர் அவனை சகல சத்தியத்தின் உலகில் நடத்துவார். அதான் நவமான இறுதியன், தட் இஸ் த பெர்ஃபெக்ட் காட் கிவன் பை காட் டு தோஸ் ஹூ ஃபுல்லி சரண்டர்ட் அண்ட் ஃபுல்லி கமிட்டட் டு கிரைஸ்ட். காட் வில் கம் அண்ட் டுவெல் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் ஏ பிலீவர். அவரே நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுறார். அப்போ நம்ம இறுதி என்ன ஆயிரும், பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே வரும், பெர்ஃபெக்ஷன். அதான் நவமான இறுதியம். அந்த இருதயத்திலிருந்தால் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் எல்லா விதமான காரியம். இருதயத்திலேருந்து மார்க் எல்லை, மார்க் எல்லை வாஸ்தம்னா இருதயத்திலேருந்தால் எல்லா விதமான துன்மார்க்கமான காரியெல்லாம் மனுஷன் உள்ளத்தில் வருது. மார்க் ஏழை எடுத்து வாசி, மார்க் 7வது அதிகாரத்தில் வாசிக்க, மார்க் 7வது அதிகாரத்தில் வாசிக்க, மனுஷன்டிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷன்டு இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, விகாரம், வன்கண்ணம், தூஷணம், பெருமை, மதிகேடு பெறப்பட்டு வருவோம். பொல்லாங்கனவியலாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுது. இந்த தீஸ் ஆர் த குவாலிட்டிஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் எ மேன் இப் ஹி ஹஸ் நாட் கான்சிக்ரேட்டட் ஹிம்செல்ஃப் டு கிரைஸ்ட். ஆண்டவருக்கு முழுதுமாக ஒப்பு கொடுக்காத மனுஷன் உள்ளத்திலேருந்து இதெல்லாம் வரும். அதே மாதிரி பார்க்குறோம் ரெண்டு தீமத்தில் பாருங்கள், ரெண்டு தீமத்தை 3வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்னே பவுல் சொல்கிறார். பவுல் தீமத்துக்கு எழுத நிறுவத்தில் 2 செகண்ட் தீமத்தை எழுத சொல்கிறாரு, கடைசி காக்கிலே கொடிய காலங்கள் வரும். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராய், 3வது அதிகாரம் 2வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிங்க, மனுஷர்கள் தற்பிரியராயும் படப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தி உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய்தோப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களையும் நல்லோரை பயக்கிறவர்களாயும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபத்தின் தேசத்தை தரித்து அவன் பலனை மறுதளிக்கிறவர்களாயிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு வேலை மனுஷன் எப்படி இருக்கிறான்றதை இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம்ல. கடைசி காலத்தில் ஒவ்வொரு மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரியும். உலகத்தில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எவ்வளோதான் வசதி இருந்தாலும் மனுஷனுக்கு பொறாமை, பெருமை, பிறரை மதிக்காத காரியம், பிறர்த்தில் அன்பு செலுத்தாத காரியம், சுயநலமான காரியம், இந்த காரியத்தில் அவன் லயித்து போய் தேவனை விட்டு விலகி போகிறான். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு தான் தீமத்தில் நிறுவது பிள்ளை பிறந்தம் டி கம் அவே பிறந்தம்னு சொல்கிறார். ஏன்னா அந்த இருதயத்தில் இருந்தால் எல்லா காரியம் வருது. அதுதான் இதில் இசைக்கள் தீர்க்க சொல்கிறார், நவமான இருதயம் பெர்ஃபெக்ட் ஹார்ட், பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படக்கூடிய இருதயம், பரசாட்சி பரிசுத்தாவி ஆட்சி செய்கிற இருதயம் இருந்தால் தான்
மனுஷன் வந்து ஒரு வல்லமையின் அனுபவத்தை பெற்று உத்தம சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்க, அவனுக்கு அந்த ஒரு அனுபவம் இல்லைன்னா, ஆவியான நடத்துதல் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு அனுபவம் இல்லைன்னா, தேவனை ஒரு சாட்சியாக ஒரு மனுஷன் உபயோகிக்கவே முடியாது. ஆனால் இதில் அவர் என்ன சொல்கிறாரு, எசேக்கியேல் 36 ரொம்ப அருமையாக சொல்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது நல்லா வாசிக்க, அதன்படி வாசிக்கும்போது 36 சொல்கிறா பாருங்க, நவமாநிறத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான் நிறத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, கல்லான் நிறைதேனா ஹார்டு ஹார்ட்டட், ஹார்டாக இருக்கும், அந்த கல்லான் நிறத்தை எடுத்து போட்டு சதியான நிறத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அதுதான் கடவுள் செய்கிற காரியம். புதிதான ஆவின்னா என்ன? புதிதானா இயற்கையான ஆவி, புதிதான ஆவின்னா பரிசுத்தாவின் நிறைவு, பரிசுத்தாவின் வரங்கள், பரிசுத்தாவின் கனிகள், பரிசுத்தாவினுடைய எல்லா வரங்களுடைய ஆவி தான் அந்த புதிதான ஆவி. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குறார். அவர் விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கு, முற்றிலுமாக அவர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் இந்த அருமையான அனுபவங்களை கொடுக்குறார். அந்த அனுபவத்தில் என்ன ஆகும்போதுன்னா, அவர்களுக்கு பரிசுத்தாவியை கட்டளையிட்டு, பரிசுத்தாவியை கட்டளையிட்டு ஒரு மனுஷனை நடத்தும்போது அவன் இந்த உலகத்தில் வல்லமை உள்ள ஆவியாய், வல்லமை உள்ள மனுஷனாக இன்றைக்கி சார்ஜ் பின்னே அப்படி இருந்தார். அவர் அப்படி நடந்து போனாலும் அவரை பார்க்குறவங்க அப்படி ரட்சிக்க போடுவாங்க. அதே விதமாக அநேக தேவண்டப்படியார், சாது சுந்தர் சிங் இருந்தார், அநேக தேவண்ட மக்கள் இருந்தாங்க. பிகாஸ் வென் தே ஈவன் வாக்குடு இந்த ஸ்ட்ரீட், தி பீப்புள் வில் சீ தம் அண்ட் கெட் பவர். உடனே தே வில் ஃபால் டவுன் அண்ட் கன்ஃபஸ் தர் சின்ஸ். இன்னி ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், அந்த ஒரு கிருபையின் அனுபவத்தை தேவன் கொடுக்குறார். அது எப்போன்னா, ஒரு மனுஷன் ஆவியாண்ட நடத்தினுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா கடவுள் சும்மா ஒரு மனுஷன் உள்ளத்தில் தங்கி இருக்க முடியாது. அவன் முழுதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த மனுஷனாய் ஃபுல் கமிட்டட் லைஃபுக்குள்ள அவன் வந்தால் தான் பரிசுத்தாவே ஆண்டோட உள்ளத்தில் வாசம் பண்ணுவார். அப்போ அவன் நாட் ஒன்லி ஹீஸ் ஹேவிங் பர்ஃபெக்ட் ஹார்ட், பட் ஹீஸ் ஹேவிங் த நியூ ஸ்பிரிட் இன் ஹீஸ் லைஃப். புதிய ஆவி அவனுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். புதிய ஆவி கொடுக்கும்போது ஹி பிகம்ஸ் லைக் கிரைஸ்ட், இயேசுவை மாறி ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுக்குறார். இந்த உலகத்தில் எவ்வளோதான் நம்ம படித்து, எவ்வளோதான் திறமை, எவ்வளோதான் காரியம் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவ மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஒரு நம்பிக்கையும் சந்தோஷம் வந்து நம்ம பரலோகத்துக்கு போகும்ன்ற ஒரு நிச்சயம். இல்லைன்னா நிச்சயம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஜீவன் ஏதோ ஜீவிக்கிறோம், நல்லா இருக்கிறோம், பிறருக்கு விரோதமாக ஒன்றும் செய்யலை. நம்முடைய காரியத்திலே நாம் அதே சிந்தனையில் இருந்து நாம் இந்த உலகத்தை விட்டு முடியும் போது எப்படி இருப்போம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு, ஒரு ஒரு விசுவாசம், ஒரு ஹோப் ஒரு மனுஷனுக்கு வராது. அவன் எப்போ வரனா, புதிதான ஆவியுடையவனாக இருந்தால் தான். எவர்கள் தேவண்ட ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவண்ட புத்தராக இருக்கிறார்கள். யோவான் 1:12, இவர்கள் தேவனுடைய சித்தத்தினால், மனுஷ சித்தத்தினால தேவனால் பிறந்தவர்கள் என்று யோவான் 1:12 பாசிக்கிறோம். யோவான் முத அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதில் அற்புதமாக ஏசாமியை சொல்கிறாரு. யோவான் முத அதிகாரத்தை எடுத்து பாருங்கள், யோவான் முதல் அதிகாரம், முதல் அதிகாரம் 12 13 அவர்கள் இரத்தத்தினாலும் மாம்ச சித்தத்தினால் புருஷனுடைய சித்தத்தினால் பரவாமல் தேவனால் பிறந்தவர்கள் யாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அவர்களுக்கு தே பிகம் த சில்ட்ரன் ஆஃப் காட், தே காட் கேவ் தம் பவர், அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பிகாஸ் தே ஆர் பீயிங் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட், அந்த வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் தேவன் அவர்களோடு வாசம் பண்ணி அவர்கள் மூலம் தேவனுக்காக, அவர்கள் தேவனுக்காக உழைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவர்களை உபயோகிக்கிறார். அதான் அவர் சொல்கிறாரு அதே 27 36 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைகளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுறார். இந்த ரியாக்ஷன் என்ன பார்த்தா, இந்த பாயிண்ட் இருக்கும்போது 3 என்ன, புதிதான ஆவி, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுக்கும்போது, நம்முடைய உள்ளத்திலே அவர் ஆவியை வைத்து அவர் என் அவருடைய கட்டளையின்படி நடக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ
அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு யோசுவாவை பார்த்து முதல் அதிகாரத்தில் நீ கட்டளையின்படி கீழ்ப்படிந்தால் பாரு, யோசுவா முதல் அதிகாரத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாரு. யோசுவா முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போது கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது கடவுள் ஆசீர்வாதம் பாருங்கள். உனக்கு இந்த தேவனுடைய உண்மை அவருடைய கட்டளைகள் அவர் அவர் செய்ய கவனமாக நீ நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி பலங்குண்ட தனமனதாயிரு போகமிடமெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ளும்படி உன் அது விட்டு வலது போகிறதும் இடது போகிறோம் அழகாயுதாய் அது உடைய கட்டளைகளுக்கு அவருக்கு இருக்கா கீழ்ப்படி இந்த பிரியமாக இருக்கும்போது இரவும் போல் அவரை தியானத்தை தியானித்த அப்பொழுது நீ உன் வழியை வாக்கி பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாக நடந்து கொள்வாய், பலங்கொண்டு தனமனதாயிரு நான் போகணுமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ யார் சென்றார் மோசே வந்து யாருக்கு சொல்கிறாரு, யாருக்கு யோசுவாவுக்கு சொல்கிறார். ஏன்னா சிறுவர் ஜனங்களை மோசைக்கு ஆளுகை செய்து யோசுவாவும் காலேபு தான், யோசுவாவும் காலேபு தான் நித்திய ராஜ்யத்துக்கு போனாங்க, கானான் தேசத்துக்கு மோசை கூட போகலை. அந்த பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்தது யோசுவா கொடுத்தது போல் காலேபு கொடுத்ததுனால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை கை கொண்டு அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதுனால தேவன் அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வதை நாம் பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியமான காரியம். இதில் என்ன பார்க்குறேன்னா, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, நம்முடைய உள்ளத்தில் ஆவினா என்ன, பரிசுத்த ஆவி, புதிய ஆவியை வைக்கிறார். அப்பொழுது நாம் என்ன செய்வோம், கட்டளையின்படி நடப்போம், அவர் நியாயங்களை கை கொள்வோம், அதன்படி செய்வோம். தட் இஸ் த கண்டிஷன் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ். அந்த கண்டிஷன் இசைக்கு 36:27 பார்க்கும்போது, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களுக்கு என் கட்டளையின்படி நீங்கள் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். உங்கள் அது மட்டும் இல்லை, வாட் இஸ் த ரியாக்ஷன் பாரு, அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், உங்கள் அஸ்தங்களெல்லாம் நீக்கி அவர் நம்மை ரட்சித்து பஞ்சத்தையெல்லாம் நம்ம விட்டு எடுத்து போட்டு கோதுமையை கொடுத்து நம்மை ஆசீர்வித்து கோதுமையை பெருக பண்ணி அவர் நம்மை விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலங்களையும் கொடுத்து நம்மை பெருக பண்ணி அப்போ தான் நம்மை நாம் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உன் தேவனாக இருப்பேன்னு சொல்கிறேன். எப்போ அவருடைய கட்டளையின்படி நடக்கும்போது நியாயங்களை கை கொள்ளும்போது கர்த்தருடைய நியாய பரமார்த்தின் பிரகாரம் நாம் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினா தான் இம்பார்ட்டன்ட். அதை நிறைவேற்றுவதற்கு இட் இஸ் நாட் இல்லை, ஈஸியான காரியம் இல்லை. வாசிக்கிறோம், அதன்படி நடக்கிறோம், ஒருவேளை நடக்கலாம், அதை கை கொள்கிறோம், அந்த நியாயப்பிரமாணங்கள் 10 கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளலாம். ஆனால் அவர்களின்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறோமா, இயேசுவான ஒரு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நடந்து காட்டினாரே, அந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நாம் இந்த உலகத்தில் பரலோக பாக்கியத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல அநேகரை தேவன் அன்றை நடத்தக்கூடிய ஒரு கிருபையின் அனுபவங்களை தேவன் கொடுக்கிறார். அது லேசான காரியம் இல்லை. அப்படி கொடுக்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, மந்தியை பெருக பண்ணுவது போல், மந்தியை பெருக பண்ணுவது போல் உங்களை பெருக பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் என்னை கர்த்தரென்று அறிந்து கொள்வீர்கள், கர்த்தரென்று அறிந்து கொள்வீர்கள் அப்பொழுது என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். பஞ்சத்தை என் கட்டளையின்படி விடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி விருட்சத்தின் கனிகளை கொடுத்து வயல்களை வயல்களின் பலனையும் கொடுத்து நம்ம ஆசிரிக்கிறார். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் தட் வி கெட் வென் வி பிலீவ் த காட் வில் நெவர் ஃபர்சேக் அஸ், காட் வில் லீட் அண்ட் கைட் அஸ், காட் இஸ் பீயிங் லெட் அஸ் இன் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் என்று இருக்கும்போது அவர் லைஃப்பில் வி கெட் மோர் ரியாக்ஷன்ஸ், மோர் பிளஸ்ஸிங்ஸ், நாட் ஓன்லி இன் அவர் ஃபேமிலி, இன் அவர் சொசைட்டி, in our church, God expect every one of the Christians to live according to the word of God, to live and obey the word of God, live and keep the word of God in their life. There will be a remarkable change in the life of Christians gathering for prayer and supplication in the churches. Adha romba mukkiyamaana karyam, adillena nammude vaalkaiyila edha seidhalum satisfaction e irukadhu. எல்லாம் மாயுதான. பிரசங்கியை வாசி பாருங்க, எவ்ரி திங் இஸ் மாயை, மாயை மாயு, வேனிட்டி வேனிட்டி வேனிட்டி. எவ்வளோ பணம் சொத்து சுதந்திரம் இருந்தால் கூட, எவ்வளோ வசதி இருந்தால் கூட, இது எல்லாம் மாயை.
அதெல்லாம் டு சர்டன் எக்ஸ்டெண்ட் கொஞ்சம் நேரம் தான், பட் நிரந்தரமான சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்கு? அவருக்கு. முற்றிலுமாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு தான் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இல்லைன்னா அவர் எப்படி நாம் அவரை நிலைத்திருக்கிறோம் என்று அறிய முடியும்னா, ஒன்று ஜவான் 3:2-4 பார்க்குறோம், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார், அதே அவர் நமக்கு தந்தரில் என்ன ஆவினால் அவர் நம்மில் இந்த பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ் எப்படி உணர்றோம்னா, சுத்தாவினால் கடவுள் நம்மோடு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று உணர்கிறோம் இல்லையா. உணரும்போது அவருக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொள்கிறோம், அவரை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளலாம், அவருடைய பிரியமான வழியில் நடப்போம். இந்த உலகத்துக்கு அல்ல, நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்வோம். நம்மளும் நம்ம குடும்பங்கள் ரட்சிக்கப்படும், நம்முடைய சபைகள் உயிர்ப்பிக்க முடியாது. அதான் ரொம்ப முக்கியமான காரியம். அவர் நம்மில் இருக்கிறதே அவர் நமக்கு தந்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம்னு 1 யோவான் 3 சொல்கிறார். துரு ஸ்பிரிட் அவர் நம்மில் இருக்கிறார் என்பது அவர் தந்த பரிசுத்தாவியினால் அறிந்திருக்கும் போது அவர் நம்மை நடத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், நமக்கு போதுமானவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்குன்னு நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய ஆண்டவராயிருக்கிறார். அதான் அவர் 1 யோவானில் வாசிக்கும் போது, கீப் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், வி அபைட் இன் ஹிம், அவரில் இருக்கிறோம், அவரில் நாம் இருக்கிறதே அவர் நமக்கு தந்தரலைன்னா பரிசுத்தாவியினால் அறிந்திருக்கிறோம். அந்த பிரசன்ஸ் வந்து காட்ஸ் பிரசன்ஸ், ஹோலி ஸ்பிரிட் பிரசன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கால் இடராது, நம்ம வழி தப்பி போக முடியாது, தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய முடியாது, பிரியமில்லாத வழிக்கு போகவே முடியாது. அப்போ அவருடைய லைஃப் வில் பி ஒரு லைஃப் வித் ஃபுல் பிளெஸிங்ஸ். அந்த விதமான ஆசீர்வாதத்தை அபிரிதமாய் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் அவருடைய ஆவியினால் நிரப்பப்படும் போது அவர் நீதி செய்யும் எவனோ அவரில் பிறந்திருக்கிறான். இப்போ 1 யோவான் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரில் நிலைத்திருக்கிறவன் பரிசுத்தாவியின் நிறைவு பெற்றவனும் அவன் பாவம் செய்ய முடியாது. அவனால் தேவனால் பிறந்தவன் 1 யோவான்ல வாசிக்கிறோம், அவன் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் அவர்களில் நிலைத்திருக்கிறார். அவர் நிலைத்திருக்கிறார் என்றால் 1 யோவான் 2:6 சொல்லியது, அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் கிறிஸ்து எப்படி நடந்தவரோ அதே வழியில் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர் நடந்தது போல நாம் நடக்கணும்னு சொல்கிறார். 1 யோவான் 2:6 தான் நிற்கிறேன், நான் நிற்கிறேன் அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே நடக்கணும். அதான் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஃப்ரம் த ஆல்மைட்டி. அவர் நம்மளிருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை எதிர்பார்க்கிறார். இப்படி நடக்கிறோம், கிறிஸ்தவமாக ஜீவிக்கிறோமா, அந்த உலகத்தில் உலகத்தை ஒருத்த தேசத்தை தரிக்கிறோமா, மனுஷரை பின்பற்றி அலைகிறோமா, சுய பலத்தையும் சுய திறமையை பின்பற்றுகிறோமா, அல்லது படிப்பில் பெரிய திறமை என்பது அதே நாடி தேடுகிறோமா என்பதே அவருக்கு தெரியும்ல. அவருக்கு மறைவாக நாம் ஒரு காரியம் சிந்திக்க முடியாது. எல்லா காரியத்தையும் அவர் அறிந்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். மனுஷனுடைய ஆழமான டீப் தாட்ஸ் கூட அவருக்கு தெரியும். எ மேன் கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் காட் பிரசன்ஸ். கடவுள் அறியாதபடி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்ய முடியாது. எவ்வளவு 1000 மைலுக்கு கீழே போய் செய்தாலும் அது ஆண்டவருக்கு தெரியும். அதான் முக்கியமான செயல். அப்போ அவன் நீதிமானாய் ஒருவன் இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, அவன் நீதியின் வழியில் நடக்கும்போது அவன் பெர்ஃபார்ம்ஸ் ரைட்டியஸ்னஸ் இன் இஸ் டே டு டே லைஃப். இஸ் எ ரைட்டியஸ் மேன், ஹி ஹேப்பன்ஸ் டு பி எ ரைட்டியஸ் மேன். ஹி பெர்ஃபார்ம்ஸ் அவுட் ஆல் த டீட்ஸ், ஆல் த டீட்ஸ் இஸ் ரைட்டியஸ் இன் ஆல் இஸ் டீட்ஸ். உண்மையாக இருக்கிறான், நீதியாக இருக்கிறான், நீதியை நிறைவேற்றுகிறான். எந்த பொசிஷனில் இருந்தாலும் தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பெர்ஃபெக்ட் ஆர்ட் பிரகாரம் அவன் நடக்கிறான். நான் கல்லான இருதயத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு சதையான இருதயம் வந்து ஆவியின் வல்லமை வரும்போது அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் வாக்கியம் பண்ணுவார். அதான் ஒன்னாம் சங்கீதத்தில் தாவியராஜா என்ன சொல்கிறாருன்னா, அவன் செய்வதெல்லாம் வாக்கியம்னு சொல்கிறார். சங்கீதம் என்ன வாசி பாருங்கள், இரவு மூலம் கத்தடி வேயத்தில் தியானமாயிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாம் வேசத்தை வாசித்தா தான் நமக்கு தெரியும். தெரியானா தெரியவே இல்லைன்னா வாசித்தவாரு. கத்தடி வேயத்தில் பிரியமாக இருந்து இரவு மூலம் விட்டு வேயத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரக்கத்தில் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னா செழிப்பான மனுஷனாக இருப்பான். இந்த கம்பேரிசன் எப்படின்னா,
அந்த மரம் எப்படி தன் கலாத்தில் கனி தந்து செழிப்பாக இருக்குமோ அதே வாழ்க்கையில் கிறிஸ்டியன் லைஃப்பில் இஸ் லீடிங் எ லைஃப் பேரிங் ஃப்ரூட்ஸ் இன் இஸ் டே டு டே வாக். எப்பொழுதும் கனி கொடுக்கக்கூடிய யோவான் பதினஞ்சில் வாசிக்கிறோம், மிகுந்த கனிகள் கொடுப்பதனால பிதா மகிமைப்படுவார்னு சொல்லியிருக்கு. யோவான் பதினஞ்சாவது இடத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். யோவான் பதினஞ்சில் பாருங்கள், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் தேவன் மகிமைப்படுவார்னு பார்க்குறோம். என்னது பதினஞ்சாவது இடத்து வாசிக்கும் போது சொல்கிறாரு பாருங்க, நானே கனி கொடாக்கிற கூடியதுவோ அதே அவர் அர்த்தப்படுகிறார், கனி கொடுக்கிற எதுவோ அதிக கனிகளை கொடுக்க முடியும் அவர் சுத்தம் பண்ணுகிறார். அப்படியே நீங்கள் அவரே நிலைத்திருந்தால் நாம் கொடியானது தராட்சியில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்கவில்லை, கனி கொடுக்க மாட்டாது. நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் அவர் நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும், அவர் நிலைத்திருந்தால் தான் அவரை போல் வாழ முடியும், அவரத்தில் நிலைத்திருந்தால் தான் அவருடைய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். த எக்ஸ்பெக்ட் வாட் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த சைல்ட் ஆஃப் காட் எப்படின்னா அவரில் நிலைத்திருக்கும் போது தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். யோவான் பதினஞ்சே நான் சொல்கிறாரு, என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க முடியாது. எப்படி திராட்சி சொல்லி நீங்கள் கூடி ஒருவன் எண்ணில் நான் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் ஒரு காரியமே செய்ய முடியாது. யூ கேனாட் டூ எனி திங் எக்ஸப்ட் மீ, எக்ஸப்ட் த்ரூ மீ, எந்த காரியமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும், மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அது மூலம் தேவனை நாம் மகிமைக்கொண்டு அவன் ஜீவிக்க முடியும், மனுஷனாக இருக்க முடியும். அது ரொம்ப முக்கியமான காரியம். அது இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, பிரயோஜனமே இல்லை. ஏதோ வாழ்க்கையில் வாழ்கிறோம், கடந்து போகிறோம். அப்படி தான் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அவர் ஹேபிடேஷன் இஸ் இன் ஹெவன், நாட் இன் திஸ் வேர்ல்டு. வாட் எவர் மைட் பி அவர் பங்களாஸ் அவர் ஹவுசஸ் ஆல் ஃபில்ட் வித் ஆல் ரிச்னஸ் தட் ஓன்ட் கிவ் அஸ் பீஸ் ஆஃப் மைண்டு. Then won't give us eternal life after we leave this world. நம்மை உலகத்தை விட்டு கடந்து போகும்போது நித்தியத்துக்கு போக முடியுமா என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது கர்த்தராய இயேசு கிறிஸ்து வருவதா. அவர் நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்பிடிக்கக்கூடிய வாழ்க்கை, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் செய்து செய்யக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தால் தான் தேவன் அவர்களை உத்தம சாட்சிகளாக அனுபவிக்க முடியும். இல்லைனா முடியாது. தலைகள்னாலும் எத்தனை தோப்புக்கரணம் போட்டாலும் பல்லவர் அச்சுத்து போக முடியாது. நான் இந்த உலகத்தில் தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையை பிறப்பிலிருந்து சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் அறிவார், சீர்தூக்கி பார்க்குறார். நம்ம எப்படி எந்த காரியத்தில் எப்படி இருந்தோம், நம்முடைய உத்தியோகத்தில், நம்முடைய வீட்டு காரியத்தில், குடும்ப காரியத்தில், பிள்ளைகளுடைய காரியத்தில், ஹவு வி ஹவ் பின் லீடிங் லைஃப், எப்படி இந்த உலகத்தில் கடந்து வருகிறோம், எப்படி ஆண்டவரை திருப்தி படுத்துகிறோம், ஆண்டவருக்கு பிரியமான வழியில் பிள்ளைகளை வளர்த்தோமா. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்ட் மானஸ். அதை நாம் தட்டி கழிக்கவே முடியாது. எவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் படித்தாலும் சரி, குணத்தையோ பரிசுத்தாவோ என்ற வல்லமை கொடுக்குற ஒரு கர்த்தராக இயேசு கிறிஸ்து. குணத்தை சாலமோன் யான் சொல்கிறார், புத்திசாலினியாக ஸ்திரியை கண்டுபிடிக்கவன் யார்னு சொல்கிறார். அது கண்டுபிடிக்க முடியாது, பணத்தினால் கண்டுபிடிக்க முடியாது, படிப்பினால் கண்டுபிடிக்க முடியாது. குணத்தை கண்டுபிடிக்கிறதோ ஆண்டவர் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஆண்டவரை அண்டி கொண்டால் தான் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவர் வந்து வாக்கியம் பண்ணுவார், இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்கிறது உலகம் அது நிச்சயம் ஒழிஞ்சு போகும்னு சொல்கிறார். உலகம் அது நிச்சயம் ஒழிஞ்சு போகும். பரிசங்கியில் சொல்கிறார், மாயை மாயை எல்லாம் மாயை தான். மனுஷன் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற எல்லா காரியத்திலையும் அது மாயாவே இருக்கும். அது அநேகருக்கு தெரியாது. பரிசங்கியில் பார்த்தோம்னா அவன் பிரசங்கியை வாசிக்கும் போது உலகத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடற்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையை மனுஷனிடத்தில் தேவர் இல்லை என்பதை அறிந்து கொண்டார், அறிந்தேன்றார். உயிரோடற்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்பதை அறிந்தேன் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. ஆகவே அவர் பாருங்க, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தங்களையும் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனி துன்மார்க்கனி தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே நின்று
சாலமோன் சாட்டர் என் உள்ளத்தில் சன்மார்க்கனே ஞாயிந்திருக்கிறாரு, துன்மார்க்கனே ஞாயிந்திருக்கிறார். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் இந்த லைஃப் கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்டரி காட் நோஸ் ஹவு ஹி வாஸ் லிவிங் இஸ் லைஃப் ஃப்ரம் இஸ் ஏர்லி டேஸ் அன்டில் இஸ் டெத்து. அவன் உண்மையாக ஆண்டவருக்காக ஜீவித்தானா, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தானா, ஆத்மாக்களை ரட்சித்தானா, ஆண்டவருக்காக கொடுத்தானா, ஏழைகளை நேசித்தானா, இந்த அனுபவம்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதன்படி தான் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்று உள்ள தெரியும் மன்புத்தர் எல்லா காரியத்தையும் அருகில் சூழியத்துக்கு கீழே நான் ஜாயத்தது கண்டாங்க, அநியாயம் இருந்தது நீதி செல்லத்தை கண்டாங்க. அநீதி உலகத்தில் அது அநீதி இருக்குது, அநியாயம் இருக்குது, இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். ஆகவே தேவன் நமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார், பாவம் செய்கிறவனுக்கோ பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவன் வசமாய் அதை வைத்து விட்டு போகும்படி குவித்து வைக்கும் தொல்லை அவர் நியமித்திருக்கிறார். இது மாயதான், யாருக்கு, தேவன் தம் பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார், பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவன் வசமாக வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையே அவர் நியமித்திருக்கிறார். இது மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. இல்லாட்டி இந்த திங் காட் ஆல்ரெடி டன் அக்கார்டிங் டு இஸ் வில், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வைத்து தான் அவனுடைய காரியம் என்பதை சாலமோன் ஞானி பிரசங்கியில் சொல்கிறார். ஆகவே யாரும் சொல்ல முடியும், யாரும் சொல்ல முடியுது, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கவனுக்கு தான் ஞானத்தை அறிவி இன்பத்தை அளிக்கிறார். தண்டி பார்வைக்கு இல்லை, ஏசோனுடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கிடுங்க அவனுக்கு தொல்லைகள் தான் அதிகமாகும், ட்ரையல்ஸு ஒரிஸு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் வரும், செட்பேக்ஸு எல்லாம் வரும், அதில் அவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ தான் மனுஷன் என்ன செய்வதுன்னே மேன்ஸ் கம்ப்ளீட்லி அவன் ஒன்றும் இல்லை நத்திங், அப்போ தான் கடவுள் அவனோடு கிரீசையாண்டுகிறார். மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ தான் மனுஷனை சந்திக்கிறார், வியாதியை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, தோல்வியை கொடுத்து, வேலையில்லாத காரியங்களை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து அவன் ஆண்டவரிடத்தில் வரு வரைக்கும் ஆண்டவர் விடமாட்டார். அதிலே அவன் கீழ்படியாமல் போனான்னா ஆண்டவர் அவனை கைவிட்டுருவார். அதான் உலகத்தில் பார்க்குறோம். அவை எல்லா காரியத்துக்கும் ஒரு காலம் உண்டு, அது அந்த காலம் வருவதை அதனால் பலன் மண்புத்திரியார் பாடுபடி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன், சகலத்தை அதினந்தன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார், அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிறியே மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்குது, திடீர்னு மறித்து போகிறான், திடீர்னு கேன்சர் வருது, திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறான், நல்லா தான் இருக்கிறான், கோயிலில் நல்லா எல்லா காரியங்களும் செய்கிறான், பட்டு அவனுடைய இன்டர்னல் லைஃப் அறிகிறத கத்தர் ஒருவர் தான். அந்த இன்டர்னல் லைஃப் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தா எஸ் விக்டரி இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தேவன் கொடுக்குறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். அவர் நமக்கு பெர்ஃபெக்ட் காட்டை கொடுக்குறார், புதிய ஆவியை கொடுத்துருக்கிறார், புதிய பலத்தை சதுவான இருதயத்தை கொடுத்துருக்கிறார், அவருடைய நியாயங்களை கை கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த கட்டளையின்படி நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் உங்கள் தேவன், உங்களை மந்தையை பெருக பண்ணுகிறது போல் நான் பெருக பண்ணுவேன், உங்களுடைய கலைஞர்களை ஆசீர்வதிப்பிருக்கேன், உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நான் பெருக பண்ணி அப்பொழுது நீங்கள் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று அதில் தான் 36 எசேக்கியேல் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவனை நோக்கி ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் சொல்கிறாரு, மகா கேடுள்ள இருந்தேவனே இறைமையா சொல்கிறாரா கேடு, அப்போ இறைமையா பயனை இல்லை வச்சுக்கிறோம், நம்முடைய இருதயம் மகா கேடு உள்ளது. அது பார்க்கும்போது அதில் நம்பிக்கை வச்சு அநேகம் பேர் என்ன ஆயிரு லைஃப் ஃபெயிலியர் ஆயிரு. ஆனால் கத்தன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நம் பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும், நம்முடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் ஆசீர்வதிக்கிறார்ட்டு இதில் பார்த்துக்கிறோம். இறைமையா 17:9 நம்முடைய இருதயம் மகா கேடு உள்ளதாக இருக்கு. அந்த இருதயம் எப்படி ஆகணும், அந்த இருதயம் எப்படி ஆகணும், அந்த இருதயம் எப்படி பார்த்த முதல்ல பெர்ஃபெக்ட் ஹார்ட் ஆகணும், சுத்த இருதயம் ஆகணும், சதையுள்ள இருதயமாக இருக்கணும், புதிய ஆவி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது லெட் பை த ஹோலி ஸ்பிரிட்
விக்டரி இன் திஸ் வேர்ல்ட். அதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அன்பை ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு அவனை நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, திருவசனத்தின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு போதிக்கிற சத்தியங்களுக்கு அவன் ஸ்தோத்திருக்கிறப்பா. அந்த வசனத்தின் மூலம் அவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை தாரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தாரும். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தாரும். கர்த்தரை தேடினேன், அவரை நல்கின் சத்தத்தை கேட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செய்து கொடுக்கிற ஆண்டவர், நம்மை நடத்துகிற ஆண்டவர், மரணம் அறிந்த நம்மோடு இருந்து கரண்படித்து நடத்துகிற ஆண்டவர், நம்மோடு இருக்கிறார் என்று நிச்சயத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்து சிநேகம் தேவனுக்கு விரோதமான சாவை. ஆனால் தேவனுடைய வழியிலே நடக்கும்போது நம்முடைய வழி உத்தமமான வழி. கர்த்தருடைய வேயத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரர்கள் பாக்கியவான்கள். அவை கர்த்தருடைய வேயத்தை கை கொள்ளும்போது நாம் உத்தம மார்க்கத்தாராயிருப்போம். நம்ம மூலம் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம மூலம் அநேக மக்களை தேவன் அன்றை நடத்தக்கூடிய கிருபையின் அனுபவங்களை பரிசுத்தாவியான ஒரு மனுஷன் உள்ளத்தில் கொடுக்குறார். அது இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, லைஃப் இஸ் எம்டி அண்ட் ஃபெயிலியர் என்று சொல்றேன். ஆகவே தேவனே, எங்களுக்கு இறங்கி எங்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தின் நுத்தம் மிக தாழ்மூட வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.